Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. VIP hair color shampoo. Eera kaila eduthu apply panni massage senju 15 minutes la wash pannidalam. Hair natural color pakka. VIP hair color shampoo. துணிவு படத்தின் ஷூட்டிங் வந்து பேங்காக்ல போயிட்டு இருக்கு. நம்ம என்ன ஒரு ஐடியா கொடுக்கலாம், பேங்காக்ல வந்து துணிகள்லாம் ரொம்ப கம்மி விலைக்கு கிடைக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும், பல வருஷங்களை வெளுக்காமலே அப்படியே இருக்கும். என்ன அனுபவத்துல நான் சொல்றேன், எப்போ இப்போ திடீர்னு துணியாக இல்லைங்க, அந்த காஸ்டியூம் டிசைனர்லாம் இருப்பாங்க, அவங்க ஒரு ஐடியாவா நம்ம சொல்லுவேன் சொல்லிட்டு இருக்கோம். அங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க, படத்துக்கு பயன்படுத்தி எந்த எதுக்கு மூட்டையை கட்டு போறீங்க, அங்கேயே வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னு சொல்ல வர்றேன். ஆமா, இதற்கடையில வந்து நேத்து அஜித் கிளம்பி பேங்காக் போயிருக்கிறாரு. நேத்து தான் அந்த ஷெட்யூல்ல அவர் கலந்துக்கிறாரு, அதனால கிளம்பி போயிருக்கிறாரு. அவருக்கு இருக்கிற பைக் வேகத்துக்கு பைக்கிலே போயிட்டாரு அவனு கூட. செய்தியால நானும் அது தொடர்பாக ஒரு செய்தியை சொல்கிறேன். எவ்வளோ இருக்கா எல்லாத்தையும் சொல்லிடுங்க. எல்லாத்தையும் உடனே சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்ல முடியும். இப்போ ஹெச்வி நோத் இருக்கார்ல, இப்போ அவருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் இருக்கும், அவர் ஒரு ஆஸ்தான கேமராமேன் எடிட்டர் அந்த மாதிரி வைக்கும் போது எல்லாருக்கும் அப்படி இருக்குங்க, ஒருத்தரும் ஒருத்தரோட ஜாயின் பண்ணி அந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஆமாம், அப்படியே போயிட்டு அப்படி தான். இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா இவருடைய படங்களில் ஸ்டன்ட் கோரியோகிராஃபி யார் அப்படின்னா திலீப் சுப்பராயன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா தீரன் அதிகாரம் ஒன்று, நேர்கொண்ட பார்வை, வலிமை, இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒர்க் வந்து அபாரமாக இருக்கும். வலிமையெல்லாம் பறந்துட்டே இருப்பாங்களே மேலே. ஆமாம், ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹெச் வினோத் படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனுடைய காரண கருத்தா திலீப் சுப்பராயன். ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மனசாமம் வந்து அவர் படத்துல இருந்து வெளியாகிட்டாரு. யாருக்கும் யாருக்கும் சண்டை, ஹெச் வினோத்துக்கும் அஜித்துக்கும் அவருக்கும் இல்ல. அஜித் என்ன, அவர் நல்ல மனுஷன், அவர் போய் இது உள்ள எடுத்து விடுறீங்க. இல்லங்க, எப்பவுமே நீங்க இவர் அந்த படத்துல நீக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டீங்க. சரி, அதனால நான் கேட்கறேன், ஒரு படத்தின் ஹீரோ அந்த படத்தினுடைய ஸ்டன்ட் மாஸ்டரோட ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இதுல இருந்தாருன்னா அதுக்கு அனுமதிச்சிருக்க மாட்டாரு அவரு. கண்டிப்பா அவரே இருக்கட்டும்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு சொல்லியிருப்பாரு. பட் இயக்குனருக்கும் அவருக்குமே செட் ஆகலை அப்படின்னா இப்ப ஹீரோ கிட்ட போய் சொல்லுவாங்கல்ல, சார் ரெண்டு பேருக்கு சிங்க் ஆகல. இதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு படப்பிடிப்பு தளத்துல திலீப் சுப்பராயனுக்கும் ஹெச் வினோத்துக்கும் அப்படி வார்த்தை தடித்து ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை வசைபாடுகிற அளவுக்கே போயிடுச்சான். இது எல்லாமே வந்து பழைய கதை, ஆனா இப்பதான் நம்ம கவனத்துக்கு வந்தது. ஆனா லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா அந்த படத்துல இருந்து ஆர்ட் டைரக்டரும் மாத்திட்டாராம் ஹெச் வினோத்து. வெகு சில பேர் தான் அந்த படத்துல தொடர்றாங்க, பல பேர் அந்த ப்ராஜெக்ட் விட்டே போயிட்டாங்களா. ஆனா நேர்கொண்ட பார்வையில எல்லாம் ஒரு ஃபைட் இருக்கும் பாருங்க, அப்படி இருக்கும் தாறுமாறான ஃபைட். தெலுங்கு நேர்கொண்ட பார்வை, தமிழ்லேங்க இந்த ஃபைட்டை பார்த்துட்டு தான் பவன் கல்யாணம் இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டா. சரி, அதுக்கு முன்னாடி அந்த படத்தை பிளாங்கா பார்த்துருக்காரு. இதனை ரீமேக் பண்ணி எப்படிங்கன்னு இருக்காரு, அஜித் நடிச்ச படத்தை போட்டு பாருங்கன்னு கொண்டு போய் போட்டிருக்காங்க. ஆடாடா பிரமாதமா இருக்கு, அந்த ஃபைட்டுக்காகவே படத்தை பண்ணலாமே பண்ணிருக்காரு. அப்படி முக்கியமான கோர்ட்டே ஆட விட்டா சொல்லு, ஆனா அவரை தூக்கிட்டாருங்கிறீங்க. அப்புறம் இந்த பாகுபலி படம் வரைக்கும் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருந்தாங்க அனுஷ்கா. அதுக்கப்புறம் அவங்க நடிச்சு எந்த படமும் வந்த மாதிரி தெரியல. நடிச்சா தானமா வரும் இதுதாங்க. ஆனா ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அனுஷ்கா என்னதான் பண்றாங்க, படங்கள் பண்றாங்களா இல்லையா, ஏன் படம் பண்ணல, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த ஃபீலிங் நமக்கே இருக்கு. அனுஷ்கா வந்து ஒரு திறமையான நடிகை. கொஞ்ச நாள் முன்னாடி வதந்தி கூட வந்தது, அவங்க வந்து ஒரு தெலுங்கு நடிகரை லவ் பண்றாங்க, சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறாங்கலாம் வந்தது. ஏங்க பிரபாஸ்ன்னு சொல்லிட்டு போங்களா, இவர் அப்படியே மூடி மறைக்கிறான். அதுக்கப்புறம் விசாரிச்சோம்னா ஏஎல் விஜய் ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாரு, அதுல அவங்க நடிக்க போறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதுவும் கேட்டா இப்ப அதெல்லாம் பண்ணலங்க, அவங்க படம் பண்ணல அப்படின்னு தான் சொல்றாங்க. சரி, எங்க தான் இருக்காங்க, என்னதான் பண்றாங்க அப்படின்னு கொஞ்சம் விசாரிச்சோம்னா அவங்க வந்து துபாயில தான் பல மாசமா இருக்கிறாங்களா.
இவங்களே ஒரு யோகா டீச்சர், இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் போய் குரு கிட்ட போய் கத்துக்கணும்னா என்ன கத்துக்குவாங்க என்னன்னு தெரியல. ஒரு காலத்துல ரஜினிக்கு வந்து தீவிரமான ரசிகர்கள் இருந்தப்ப அவர் இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கத்துல போய் சந்திட்டாரு. அவர் வந்து இனிமே நடிக்க மாட்டாரு, துறவியா அவங்களோட போயிடுவாரு, வதந்திய கலப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, ரஜினி ரசிகர்கள்லாம் எங்கெல்லாம் அந்த இயக்கங்கள் இருக்கோ அங்கெல்லாம் கல்லெடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மாதிரி பெரிய கலவரங்கள்லாம் நடந்துச்சு. இது மாதிரி இப்போ அனுஷ்கா துபாயில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, இவங்க பல பேர் அளவு குத்தி துபாயில் துபாயில் அதெல்லாம் நடக்காது. ஆமாம் ஆமாம், காதை திருவிடுவாங்க. சரி ரைட்டு, அதெல்லாம் விட்டுட்டு நடிக்க வர சொல்லுங்க. இவ்வளோ அழகழகான நடிகைகள்லாம் அப்படியே போயிட்டாங்கன்னா எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் ஒரு மனுஷன்? கண்டிப்பாக அவங்க காது கொண்டு போங்க. பிரசாத் லேப் பார்க்க போனோம்னா இந்த காலகையர்கள் மாதிரி நிறைய பேர் நடமாடிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமாம், உயரம் உயரமோ கண்ணங்கருன்னு நீண்ட முடியெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த குருவாள்லாம் இடுப்பில் சொருகிட்டு ஒரு மாதிரி இந்த வேட்டி அப்படி மாதிரி பார்க்கும்போதே பயங்கரமா இருக்கு. ஆமாம், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 வந்து ரொம்ப பரபரப்பாக ஷூட்டிங் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் உதயநிதி வந்து சங்கர்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருக்காரு, 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் இந்த படப்பிடிப்பை முடிச்சுருங்க. நம்ம கூட சொன்னோம்னா மே மாதம் வரைக்கும் அந்த பிரசாத் லேபே வந்து இவங்க அண்டர்டேக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம்ல, ஸோ அதுக்கு மேலே இழுத்துறாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் சில மாதங்கள் வேலை இருக்கும், அதனால் ரொம்ப டிலே பண்ணாமல் டக்கு டக்குன்னு படத்தை முடிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காராம். இதுக்கடையில் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னே ஒரு தகவல் சொன்னோம், அந்த விக்ரம் படம் வெளியாகி அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் கமலுடைய சம்பளமாக 130 கோடி ரூபா கிரெடிட் பண்ணாங்க அவர் அக்கௌண்ட்லேன்னு சொன்னோம்ல, அதனுடைய விளைவு வந்து இப்போ தெரிய வந்திருக்கு. என்னென்னா இந்தியன் 2 படத்துக்கு கமல்ஹாசனுக்கான சம்பளம் வந்து 150 கோடி ரூபாயா அப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா அந்த இந்தியன் 2 ஆரம்பிக்கும் போது கமல் சம்பளம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அநேகமாக நமக்கு ஞாபகம் கரெக்டாக இருக்கும் பட்சம் ஒரு 35 கோடி 40 கோடி அந்த ரேஞ்சில் தான் சொன்னாங்க. ஆனால் அந்த விக்ரம் படத்தினுடைய வெற்றி வந்து கமல் சம்பளத்தை 150 கோடியாக மாற்றி போயிடுச்சு. வாழ்க்கை எவ்வளவு அதிசயங்களை நிகழ்த்திட்டே இருக்கு. ஆமாம், இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், ஏப்பா 35 கோடியில் ஒத்துக்கிட்ட ஒருத்தருக்கு எப்படி 150 கோடி கொடுப்பாங்கன்னு சில பேர் கேள்வி கேட்கலாம். அவர் கேட்பாரு இல்லை, அவர் கேட்பாரு. ஆனால் என்னன்னா இப்போ விக்ரம் படம் வெற்றி அடைஞ்சதுனால இப்போ இந்தியன் 2 பிஸ்னஸும் எங்கேயோ போயிருக்கு, பல மடங்கு ஜாஸ்தி ஆயிருக்காங்க. ஸோ அந்த கணக்கில் தான் அப்படி போயிட்டு இருக்கு. அப்புறம் வெந்து தனித காடு படத்துக்கு சமீபத்தில் தான் தேங்க்ஸ் மீட் நடத்தினாங்க. ஆமாம், அதே மாதிரி இன்னைக்கு வந்து சக்சஸ் மீட் வந்து நடத்த போறாங்களா சாயங்காலம். ஒரு பெரிய நட்சத்திர விடுதியில் தான் நடக்க போகுது. திரையுலகத்தை சார்ந்த முக்கியமானவங்களாம் அதில் கலந்துக்கிறாங்க. சிறப்பு. இதுக்கு இடையில அந்த படத்தோட தயாரிப்பாளர் டைரக்டர் கௌதம் மேனனுக்கு 2 லட்ச ரூபாய் மதிப்பில் ஒரு பைக்கை வந்து கிஃப்டாக வாங்கி கொடுத்துருக்கிறாராம். வழக்கமாக கார் தானே வாங்கி கொடுப்பாங்க. நான் கூட இதாங்க எதிர்பார்த்தேன், ஏன் பைக் வாங்கி கொடுத்தாங்கன்னு தெரியல. ஒருவேளை அவருக்கு வந்து பைக் ரொம்ப பிடிக்கும் போல் இருக்கு. பொதுவாகவே கௌதம் மேனன் நடிக்கிற படத்துலேயே ஒரு பைக்கில் வந்துகிட்டு இருப்பாரு. எவ்வளவுதான் ஒரு படத்தை முட்டு கொடுக்குறாங்க பாருங்க, அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. நேற்று வந்து சினிமா டே, இந்தியா முழுக்க தியேட்டர்கள் அப்படியே ஃபிளாட் ரேட்டு போட்டாங்க, 75 ரூபா டிக்கெட். ஆமா, பாப்கார்ன் ரேட்டு அது வழக்கம் போல வச்சிருப்பாங்க. சினிமா டேனா டிக்கெட் ரேட் தான் குறைக்க முடியும். பிவிஆர் குரூப் மட்டும் 6.5 லட்சம் டிக்கெட் வித்துருக்குறாங்க. ஆமா, பாம்பே பெங்களூர் 2 சேர்த்து 16.5 லட்சம் டிக்கெட் வித்துருக்கு. அப்புறம் ஆந்திரா கர்நாடகா அது இதுன்னு சேர்த்து பாத்தீங்கன்னா 65 லட்சம் டிக்கெட் வித்துருக்குதான் நேத்து இந்தியா முழுக்க. ஆமா, ஆனா உண்மையிலேயே மிகப்பெரிய புரட்சிங்கிறாங்க. நீங்க பாட்டுல பாம்பே கர்நாடகா பெங்களூர் கேரளான்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, தமிழ்நாட்டுல எவ்வளவு டிக்கெட் வித்துருக்கு அதுதானே முக்கியம். தமிழ்நாட்டுல அண்ணா இப்போ ரொம்ப ஒரு துயரமான விஷயம் தான், அதை நம்ம சொல்லித்தான் ஆகணும். இந்த சினிமா டே பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க கொண்டாடினாங்கல்ல, தமிழ்நாடு தவிர. ஏங்க? அதுதான் கொடுமை. என்னன்னா இப்போ திருப்பூர் சுப்பிரமணியம் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு சங்கம் வச்சிருக்காரு. என்னன்னா இந்த மல்டிப்ளெக்ஸ் திரையரங்க அதிபர்கள் சங்கம்னு வச்சு அதில் அவர் தலைவராக இருக்கார். இதில் பெரிய கொடுமை என்னன்னா, அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு சங்கம் இருக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. அதில் வந்து எல்லா மாநில திரையரங்க உரிமையாளர்களும் மெம்பராக இருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த இவங்க மட்டும் மெம்பராக இல்லை.
அதனால இந்த சினிமா டேவை தமிழ்நாட்டில் கொண்டாடவே இல்லை. ஒருவேளை வேற நாள்ல எதுவும் கொண்டாடுறாங்க இல்லைங்க, இல்லை ஒரு பெரிய வைத்தறிச்சலும் இருக்கு, அதையும் நம்ம சொல்லித்தான் ஆகணும். நேத்து வந்து ஒரு 7 படங்கள் ரிலீஸ் ஆச்சு, பார்த்தீங்கன்னா பெருசா ஆடியன்ஸ் வரவே இல்லை. ஒருவேளை நேத்து சினிமா டேவை தமிழ்நாட்டிலையும் கொண்டாடி இருந்தால் இந்த 7 படங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் கலெக்ஷன் வந்திருக்கும். அதுல ரெண்டு நல்ல படங்கள்னு சொல்றாங்க, நல்ல படங்கள் இருக்கு. ஒரு சின்ன உதாரணம், கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிகர் படம் இருக்குல்ல, பல தியேட்டர்ல ஹவுஸ் ஃபுல்லா சொன்னாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்ப நேத்து இந்த 75 ரூபா டிக்கெட்டுங்கிறதுனால கர்நாடகாவில் பயங்கர ரெஸ்பான்ஸ். ஆனா பட் ஒன்னு தெரியுது, நீங்க டிக்கெட் கட்டணத்தை குறைத்தால் மக்கள் வந்து வர்றதுக்கு தயாராக தியேட்டருக்கு வர்றதுக்கு, அது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. கரெக்ட் தான். அப்புறம் பொன்னியின் செல்வன் அந்த படத்தை வந்து ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு தகவலை சொன்னோம். கிட்டத்தட்ட அது உறுதியாயிடுச்சு. லைக்கா தான் வந்து நேரடியாக படத்தை வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. தியேட்டருக்காரங்கிட்ட அக்ரிமெண்ட் போடுறது எல்லாமே அவங்க தான். அப்படியா? ஆமாம். சரி. இல்லை செண்பகமூர்த்தி உள்ளே வந்தார்னு சொன்னோம்ல, செண்பகமூர்த்தி வந்து உள்ளெலாம் வரல, அவர் வந்து தியேட்டர் எடுக்கிறதுக்கு லைக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஆமாம். அதே மாதிரி லைக்கா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க, தியேட்டருக்காரங்களுக்கு ஃபேவராக. என்னென்ன? என்னென்னா அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் பொதுவாக படம் கொடுப்பாங்க. அது பெரிய படம்னா சொல்லவே வேணாம், பெரிய பெரிய அமௌண்ட்டாக கேட்பாங்களே. ஆனால் வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துக்கு வந்து உங்கள் அட்வான்ஸே வாங்காமல் படத்தை கொடுத்துருக்குறாங்க லைக்கா. நல்ல மனசு. அதை எப்படி சரி பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து அமேசான் பிரைமுக்கு வித்துட்டாங்க. சரி. அதில் ஒரு பெரிய தொகை அவங்களுக்கு கிடைச்சவொடனே அதை வச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஃபுல்லாக இறங்கிட்டாங்க. வயலில் கட்டின எருமை வாயை வச்சுட்டு சும்மா இருக்கிறதே பெருமை.